சிவாய நமஹ. அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். வருகின்ற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சோபஹிருது என்னும்படியான தமிழ் வருடம் பிறக்கின்றது. இந்த சோபஹிருது வருடம் என்பது பலவிதமான சுப காரியங்களை அனைவர்களுக்கும் தரவிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். சோபம், சோபனம் என்றாலே மங்களம் என்று பொருள். அப்படியான மங்களங்களை நமக்கு வாரி வழங்கக்கூடிய சோபஹிருது வருடம் 12 ராசிகளுக்கும் எவ்வாறு பலன்களை வழங்குகிறது என்பதை பார்ப்போம். நமது டிவோட்டி நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நாங்கள் பதிவிடும் ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வருவதை உறுதி செய்யுமாறு வேண்டுகிறோம். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சோபஹிருது வருட பலன்களை பார்ப்போம். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சோபஹிருது வருடம் அப்படிங்கறத பார்த்தோம்னா, பல விதமான புதிய செயல்களில் ஈடுபடுவதனால பல நன்மைகளை உங்களுக்கு வழங்கக்கூடிய அற்புதமான வருடமாக இந்த சோபஹிருது வருடம் அமைகின்றது. முக்கியமாக சொல்ல வேண்டுமேயானால், இவ்வளவு நாட்களாக இந்த செயலில் ஈடுபட வேண்டாம், இதனால் நமக்கு ஏதாவது புதிய விரயங்கள் ஏற்பட்டு விடுமோ அல்லது வேறு ஏதாவது சிக்கல் ஏற்பட்டு விடுமோ என்கிற அச்சத்துடன் இருப்பவர்களுக்கெல்லாம் புதிய செயல்களிலே ஈடுபடுவதற்கான பல அரிய வாய்ப்புகள் உருவாகி அந்த அரிய வாய்ப்புகளை பயன்படுத்தி அதன் மூலமாக நல்ல முன்னேற்றம் காணவிருக்கின்றீர்கள் கும்பராசியில் பிறந்தவர்கள் இந்த சோபஹிருது வருடத்தில். மேலும் இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா, சித்திரை மாதம் முதல் மாதமே பார்த்தோம்னா கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் பாவத்திலே சூரிய பகவான், புத பகவான், அதனால் ராகு ஆகிய கிரகங்கள் அமைந்து, அதே போல தங்களுடைய 5ஆம் பாவத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 3க்கு அதிபதி, அந்த 5ஆம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் 3ஆம் வீட்டில், 3, 5 ஆகிய கிரகங்கள் பரிவர்த்தனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலத்தில் இந்த சோபஹிருது வருடம் தங்களுக்கு பிறக்கின்றது. இந்த கிரக பரிவர்த்தனா யோகத்தினாலே 3, 5 இதனால ஏற்படுறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதி செய்யப்படும், குழந்தை உருவாகுவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். அது மட்டுமல்ல, 3ஆம் பாவம் வலிமை பெறுவதனாலே நல்ல வளர்ச்சிகள், நல்ல மாற்றங்கள், நல்ல புதிய யோகங்கள் கிடைக்காமல் இருக்கக்கூடிய தேக்கம் நிலைகள் எல்லாம் மாற்றமடைந்து நல்ல பலன்கள் உருவாகவிருக்கின்றது. மேலும் தங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகளை ஆரம்பத்திலே தருகிறார். மேலும் அவர் ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு மேல் 3ஆம் பாவத்தில் செல்லக்கூடிய சமயம் அப்படிங்கிறது உங்களுக்கு அவருடைய பார்வை நல்ல பலன்களையே உங்களுக்கு வழங்குகின்றது. அவருடைய குருவினுடைய பார்வையாக முக்கியமாக சொல்ல வேண்டுமேயானால், தங்களுடைய 7ஆம் வீடு பார்வை பெறுவதனாலே முன் சொன்ன போல திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண வாக்கியத்தை செய்து வைக்கிறார். தொடர்ந்து வரக்கூடிய வைகாசி மாசத்திலே பார்த்தோமேயானால் அதி அற்புதமான பல நன்மைகள். ஏன் அப்படின்னா, தங்களுடைய சப்தமாதிபதி அதாவது களத்திர ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 4ஆம் வீட்டில் செல்றார். அதனால மனைவி வழியிலே தங்களுடைய கணவர் வழியிலே, மனைவிக்கு கணவர், கணவருக்கு மனைவி, வாழ்க்கை துணைவர் வழியிலே பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் அமையவிருக்கின்றீர்கள். அதே போல அடுத்து வரக்கூடிய தொடர்ந்து மாதங்களிலே ஆடி மாதத்தை பார்த்தோமையானால் பல விதமான நன்மைகள் வரவிருக்கின்றது. தங்களுடைய சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சூரிய பகவான் 6ஆம் பாவத்தில் போறார். இன்னொரு முக்கியமான என்னன்னா, இந்த ஆடி மாசத்துல புத பகவான் எங்க போறார் அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் பாவத்தில் போறார். அவர் வந்து கும்பராசிக்கு அஷ்டமாதிபதி, அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் அவர் வந்து 6ஆம் பாவத்திலே போவதனாலே பல நன்மைகள். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்வார்கள். அப்படியான ஒரு ராஜயோக அமைப்பு உங்களுக்கு ஆடி மாதத்தில் அடிக்கப்படுகின்றது. ஆடி மாதத்தை தொடர்ந்து வரக்கூடிய ஆவணி மாதத்திலே தங்களுடைய சப்தமஸ்தானத்திலே 5 குடியவனாக இருக்கக்கூடிய கிரகங்களும் 7 குடியவன் ஆகிய கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து இருப்பதனாலே பல நன்மைகள். முக்கியமாக சொல்ல வேண்டுமேயானால், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டியவர்கள் குழந்தை பாக்கியம், ஒரு மாற்று தொழில் செய்ய வேண்டும் என்று பல நாட்களாக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மாற்று தொழில் மூலமாக பொருள் ஈட்டுவது, பொருளாதார நல்ல வளர்ச்சிகளை அமைவது, அது மட்டுமல்லாமல் மேல் அதிகாரிக்கும் தங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மன புரிதல் அமைவது, அதே போல வந்து ப்ரமோஷன் கிடைக்கிறது அப்படின்னு நல்ல நல்ல நன்மைகள் எல்லாம் பெறவிருக்கின்றீர்கள். அடுத்து வரக்கூடிய புரட்டாசி மாதத்தை பார்த்தோமையானால் தங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமடைந்து அவர் பின்னோக்கி சென்று விடுகிறார். ஆகையினாலே 12ஆம் பாவத்தில் செல்லுகின்ற அந்த காலம் அப்படிங்கிறதுனாலையும், அடுத்து வரக்கூடிய ஐப்பசி மாதத்திலே தங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய
சனி பகவான் அதே இடத்துல இருந்த போதிலும் தங்களுடைய அஷ்டமஸ்தானம் வலிமை பெறுவதனாலே இந்த புரட்டாசி மாதம், ஐப்பசி மாதம், கார்த்திகை மாதம் ஆகிய மாதங்களிலே தங்களுக்கு செலவுகள் தற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஆகையினாலே செலவுகளில் கொஞ்சம் சிக்கனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். கும்பராசிக்காரர்கள் பொதுவாகவே சிக்கனமாகவே இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும், அதிகமாக விரைய செலவுகள் செய்ய மாட்டார்கள். இருந்த போதிலும் இந்த புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாதத்திலே கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது அவசியம். முன் சொன்னது போல ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலன்களே கும்பராசிக்காரர்களுக்கு தெரியும், கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். மேலும் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். சனிக்கிழமையிலே எள்ளு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தீர்களே ஆனால் நல்ல பலன்கள் கிடைக்கும். மார்கழி மாதத்திலே முழுமையாக சனி பகவான் தங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு சனி பெயர்ச்சி அடைகிறது. அந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடக்குது. சனி பெயர்ச்சி நேரடியாக மகர ராசியிலிருந்து பகவான் சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து தங்களுடைய ஜென்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்கே வரார். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 7.5 சனி நடக்குது அப்படின்னு பொதுவாகவே கும்பராசிக்கும் சனி பகவான் நல்ல நன்மையை தருவார். ஏன் அப்படின்னா சனி பகவான் தான் கும்பராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். கும்பராசியிலே அவர் சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம், கால தாமதமாக சில நல்லவைகள் நடக்கலாம், இருந்த போதிலும் நல்லவைகளை தருவார். ஜென்மராசியில் சொல்லக்கூடிய சமயத்தில் சனி பகவான் நல்லவைகளை செய்வார் உங்களுக்கு. மேலும் இன்னும் சொல்லப்போனால் வந்து அஷ்டமஸ்தானத்திலே சனி பகவான் செல்லக்கூடிய சமயத்தில் தான் கும்பராசிக்கு சற்று கெடுபலங்களை தருவாரே தவிர ஜென்மராசியில் செல்லக்கூடிய சமயத்தில் பல நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு தருவார். அது மட்டுமல்ல அவருடைய வக்கரகதியில் செல்லக்கூடிய சமயத்திலும் பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு தருவார். மேலும் தை மாதத்தில் பார்த்தோமையானால் சனி பகவான் தன்னுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கின்றார். ஏழுக்கு உடையவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 11ஆம் பாவத்தில் சென்று அப்புறம் 12ஆம் பாவத்துக்கு வரார். 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சமயத்திலே உங்களுக்கு அதி உன்னதமான பல லாபகரங்கள், மாற்று வழியில் பலவிதமான பொருள் ஈட்டக்கூடிய தன்மைகளை உருவாக்கி தருகிறார். மாசி மாதத்திலே பார்த்தோமையானால் மாசி மாதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிப்ரவரி மாதம் மற்றும் மார்ச் மாதத்தினுடைய மத்திய வரை வரக்கூடியது அந்த மாசி மாதம். இந்த மாசி மாதத்திலே அதிகப்படியான பலவிதமான நன்மைகளை தங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் செல்லக்கூடிய சூரிய பகவானும் அதே போல 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பலவிதமான நல்ல மாற்றங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். 12ஆம் பாவம் அதற்கு உடையவராக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சுப முதலீடுகள் செய்வதற்கான பலன்களும், 11ஆம் பாவம் குருவினுடைய பார்வை பெறுவதனாலே பலவிதமான கௌரவ செலவுகள் ஏற்படுவதற்குமான பலன்கள் அந்த மாதத்தில் கிடைக்கின்றது. வரக்கூடிய பங்குனி மாதத்தில் 2ஆம் பாவத்தில் சொல்லக்கூடிய சப்தமாதிபதி பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகளையும் வரவுகளை உயர்த்தக்கூடிய பல அற்புதங்களை செய்கிறார். முன் சொன்ன போல இந்த சோபகிருது வருடத்திலே கும்பராசியில் பிறந்தவர்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு தரும். சனி பகவானை சனிக்கிழமை தோறும் எள்ளு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்கள், அதிகப்படியான நன்மைகளை அடைவீர்கள். சிவாய நமஹா.